சிகரெட் அண்ட் கேஸ் லைட்டர்ல எந்த வித பேட்டரியுமே கிடையாது. ஆனா அதுல இருந்து எப்படி ஸ்பார்க் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டால ஒர்க் ஆகுது. இந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்ஸ் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலுக்கு மேல ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற சமயத்துல அங்க ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் இது எப்படி லைட்டர்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லைட்டர்ல ஆமர் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கும். நீங்க நார்மலா லைட்டர் பிரஸ் பண்ண சொல்ல அது மேல இருந்து கீழே போயிட்டு கீழே இருந்து மேல போற மாதிரி இருக்கும். இப்ப இந்த ஆமர் மெக்கானிசத்துக்கு கீழே அந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல வைப்பாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த கிறிஸ்டல் மேல ஆக்ட் ஆகிற சமயத்துல அங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்படிதான் பாத்தீங்கன்னா லைட்டர் எல்லாம் ஸ்பார்க் வந்து ஜென்ரேட் ஆகுது. அண்ட் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதுல இருந்து வர வோல்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஆல்மோஸ்ட் 7000 வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கலாம். பெல் பட்டன் அமைக்க வச்சுங்க. அண்டில் பை ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.